ஒதுக்குவது இந்தியாவிலே ஒரே அதிகாரமுள்ள அமைப்பு தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே இதே திருமதி சசிகலா அவர்கள் அது செல்லாது என்று வழக்கை தொடுத்தார்கள். டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தனி நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் சொன்ன தீர்ப்பு செல்லும். திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறது தான் உண்மையான அனைத்து இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் என்பதை செல்ல தெளிவாக சொல்லியது. அதை எதிர்த்து அதே டெல்லி உயர்நீதிமன்றத்திலே உயர்நீதிமன்ற அமர்வுலே வழக்கை தொடர்ந்து மேல்முறையீடு செய்தார்கள். அந்த மேலெழுத்து முறையிலும் தேர்தல் ஆணையம் சொன்ன தீர்ப்பும் டெல்லி உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி சொன்ன தீர்ப்பு செல்லும் என்று சொல்லப்பட்டது. அதை எதிர்த்து இதே திருமதி சசிகலா, இதே டிடி தினகரன் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடுத்தார்கள். நாங்கள் தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம், எங்களுக்கு தான் இரட்டலை சொந்தம் என்று சொல்லி வழக்கை சொன்னார். தேர்தல் ஆணையம் சொன்னது செல்லாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். அதை உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலவில் இருக்கின்ற போதே திரு டிடி தினகரன் எனக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை, நான் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லி வந்துவிட்டார். அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தியவர் திருமதி சசிகலா. நான் தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் தான் அந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லி நடத்திய அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் இறுதியாக அவர் செய்த அந்த வழக்கை மேலெழுத்து வழக்கை தள்ளுபடி செய்து தேர்தல் ஆணையம் சொன்ன தீர்ப்பு, டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுக்கு தான் இரட்டலை என்பதை இறுதி தீர்ப்பாக இந்தியாவினுடைய இந்தியாவில் இருக்கின்ற உச்சபட்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தெளிவாக வழக்கிலே தீர்ப்பு சொல்லி முடிவான தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. இதுதான் ஆகவே இப்போது இவர்கள் என்ன வேஷம் போட்டாலும் என்ன நாடகம் போட்டாலும் எதுவும் நடப்பாது. ஒன்னே ஒன்று சாதாரணமாக சொன்னார் என்னுடைய பெரியவர் காளிமுத்து அவர்கள் சொன்னார், சொல்வார், எல்லாருக்கும் தெரியும், இது வந்து தமிழ் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கருவாடு மீனாவாதம் சொன்னார், கருவாடு கூட இப்ப மீன் ஆயிடும், ஆனால் சசிகலா இந்த தனத்தி தான் முடிப்பு ஆக முடியாது.